நான் இந்த வண்டி கொஞ்சம் ஓட மாட்டேந்து. ஹே ஏய் மச்சான், ஏய் எப்படிடா இருக்க? பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஏய் அழுக்காயிடுண்டா, போய் கை கழுவிட்டு வாடா. ஹே மச்சான், ஏய் மச்சான், ஒரு நிமிஷம். எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் மச்சான். நீ எப்படிடா இருக்க? பாத்து எவ்வளவு நாள் ஆச்சுடா? ஏய் கையில கிரீஸா இருக்குடா. டேய் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதெல்லாம் என்னடா இருக்கு, வாடா. அழுக்காயிடுண்டா. என்னதான் நம்ம சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும், நம்மளை விட வசதியா ஒரு ஃப்ரெண்டு வந்ததும் நம்ம என்னவோ அவங்களுக்கு அலட்சியமாயிடுவோம்ல. ஹலோ மச்சான், அம்மாவை கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும், கொஞ்சம் வண்டி மட்டும் தரியா? மச்சான் என் வண்டியை சர்வீஸ் விட்டுருக்கேன்டா. சர்வீஸ் விட்டுருக்கியா? ஆ மச்சான், ஒரு சின்ன ஹெல்ப்டா, அம்மாவுக்கு மருந்து வாங்கணும், ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமா? சரி நம்ம ஏரியா கிட்ட. ஓகேடா வரேன். ஆ மச்சான், நீ சொன்ன இடத்துல தாண்டா இருக்க, நீ எங்க இருக்க? ஓ சாரா, நீ நம்ம ஏரியா வெயிட் பண்றதுல, நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். நீ வீட்டுக்கு வந்துறியா? சரிடா, நான் அங்க வந்துடுறேன். புது வண்டியாடா? ஆமா மச்சான். ஏய் சம்ம மச்சான், புது வண்டிடா மச்சான், இன்னொரு நாள் பாத்துக்கலாம். சாரி மச்சான். போ போ, சும்மா வந்துறானே, மூசி போடுறானே. அவன வரா, வா மச்சான், என் வண்டி ஓட்டுறா. மச்சான் ஒரு 1000 ரூபாய் இருக்குமாடா? இப்போதான் மச்சான் வீட்டுல கொடுத்துட்டு வரேன். ஓ அப்படியா? மச்சான் சாவிய மறந்தா போல வீட்டுல வச்சுட்டேன், வண்டி அப்புறம் ஓட்டிக்கிறியா? ஓகேடா பரவாயில்ல. நம்ம கூட இருக்கிற எல்லாருமே ஒரே போல இருப்பாங்கன்னு நம்புறது நம்மளோட தப்பு தான். ஏன்னா அவங்களுக்கான நேரம் வரப்போ நம்ம அவங்களுக்காக ஒதுக்குன நேரத்தை மறந்துடுவாங்க. ஹலோ. ஆ சொல்டா மச்சான், யாழ் கூட வெளியே வந்திருக்கேன், ஒரு 1000 ரூபாய் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றா, கொஞ்சம் அர்ஜென்ட்ரா. சரி ஓகேடா, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றேன். ம், பாய் மச்சான். என் கூட இருக்கவங்களாம் என்னை கடவுள் மாதிரி பார்க்குறாங்கடா. நீனா அவ்வளோ பெரிய ஆளா? அதுக்கு இல்லைடா, தேவை என்னமோ தான் நான் ஞாபகத்துக்கு வரேன்.